கா டூலட் போட்டுருந்துச்சு தம்பி வீடு வாடகைக்குனா 8000 ரூபாய் லீஸ்க்குனா 2 வருஷத்துக்கு 4 லட்சம் இஎம்ஐனா நீங்க கட்டறத பொறுத்து மாறும் அக்கா வாடகை 8000 ரூபாய் தான் சொல்றீங்க சரி 2 வருஷத்துக்கு கணக்கு போட்டு பார்த்தா 2 லட்சம் தான் வரும் ஆனா லீஸ் மட்டும் 2 வருஷத்துக்கு 4 லட்சம்னு சொல்றீங்க என்ன கணக்கு இதெல்லாம் என்ன தம்பி நான் என்ன புதுசாவா கேக்குறேன் எல்லாரும் அப்படி தான கேக்குறாங்க வாடகை வீடுனா மாசம் மாசம் வாடகை தருவீங்க லீஸ் வீடுனா வாடகைய தருவீங்க இங்க வீட காலி பண்ணும்போது கொடுத்த அமௌன்ட் மொத்தம் வாங்கிட்டு தான போறீங்க என்னமா சொந்த செலவு கேக்குற மாதிரி ஓவரா செலுத்துக்கிறீங்க இருந்தாலும் நீங்க சொல்றது எங்கயோ இடிக்குதுக்கா என்ன இருந்தாலும் போனாலும் சொல்லிட்டு இப்படிங்க அக்கா கிட்ட ஒரு 4 லட்சம் கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க அக்கா வெளியில 5 வெட்டிக்கு வெளிய விடுவேன் அப்ப மாசத்துக்கு 20000 கிடைக்கும் இங்க வாடகை கொடுத்தீங்கன்னா வெறும் 8000 தான் தருவீங்க பா அதை விட டபுள் மடங்கு எனக்கு லாபம் திடீர்னு நீங்க வீட்டு விட்டு கிளம்புறீங்கன்னா அவங்க கிட்ட அசல வாங்கி உங்க கிட்ட கொடுத்துருவேன் அப்படி இல்லையா புதுசா யாராவது வீட்டுக்கு வருவாங்கல அவங்க கிட்ட காசு வாங்கி உங்க கிட்ட கொடுத்துருவேன் அவ்வளவுதான் என்னக்கா உங்க ரகசியத்துல அப்படி புட்டு புட்டு ஓபனா சொல்லிட்டீங்க தம்பி உலகத்துல நடக்கறத நான் சொல்றேன் புதுசாவா சொல்லிட்டு இருக்கேன் பிளாக்செயின் கிரிப்டோ பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க கிரிப்டோ டாக்கீஸ் ஆப் டவுன்லோட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இது முற்றிலும் இலவசம் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு சரிக்கா ஏதோ இஎம்ஐ கட்டறத பொறுத்தலாம் மாறும்னு சொன்னீங்களே அதெல்லாம் என்னது தம்பி பொதுவா எந்த பொருள் வாங்குனாலும் நம்ம சேர்த்து வச்சு தான் வாங்குறோம் அப்படி இல்ல வலியே இல்ல அப்படினா தான் இந்த இஎம்ஐ சாய்ஸ் பண்ணோம் அப்படி இஎம்ஐல வாங்குறோம் போது நம்ம எவ்வளவு தொகைக்கு இஎம்ஐ எடுக்கறோம் அது எத்தனை வருஷம் கட்டறோம் எவ்வளவு வட்டிக்கு கட்டறோம் நம்ம வாங்குறோம் நம்ம கொடுக்கும்போது எவ்வளவு காசு கொடுக்கறோம் அப்படிங்கறத கவனிச்சு தான் பா இஎம்ஐல எடுக்கணும் இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு 10 லட்சம் லோன் வாங்குறீங்க அதுல ஒரு 5% வட்டி இருக்குது 20 வருஷம் கட்டறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா கடைசியா ஒரு 15 லட்சம் நீங்க கட்டற மாதிரி இருக்கும் இதே அத 10 வருஷத்துக்கு கட்டினீங்கன்னா வெறும் 12 லட்சம் தான் நீங்க கட்டற மாதிரி இருக்கும் அதனால எப்பயுமே இஎம்ஐய ரொம்ப நாளுக்கு கட்டிட்டே இருந்தீங்கன்னா நிறைய காசு கட்டற மாதிரி இருக்கும் சீக்கிரமாவே கட்டி முடிச்சிட்டீங்கன்னா குறைவான காசு கட்டற மாதிரி இருக்கும் என்னக்கா அது அநியாயமா இருக்கு நம்மனால கட்ட முடியாதுன்னா 20 வருஷத்துக்கு இஎம்ஐ போடுறோம் ஆனா அதுலயே இவங்க இப்படி லாபம் பார்த்தாங்கனா அப்ப நம்ம எங்க தான் போறது ஆமா தம்பி நீ கேக்கும்போது லட்சக்கணக்கில காசு தராங்கல அப்ப உங்களுக்கு எப்படி லாபம் வரும் நீ எந்த அளவுக்கு இஎம்ஐ கட்ட லேட் பண்றியோ அந்த அளவுக்கு அவங்க வட்டி பார்த்துப்பாங்க இப்போ நீ வட்டி கட்டல அப்படினா அந்த வட்டிக்கு மேல வட்டி போட்டு பெனால்ட்டியோட சேர்ந்து கலெக்ட் பண்ணுவாங்க நீங்க சொல்றதெல்லாம் பார்த்தா இஎம்ஐ எடுக்க கூடாது போலயே தம்பி அது தவறு நான் அப்படி சொல்ல வரல கரெக்ட்டா பார்த்து பண்ணோம் அப்படினா இஎம்ஐ எடுத்தா சேஃப் இல்லனா அப்பதான் பாத்துக்கோ ஆமாக்கா இஎம்ஐல அவ்வளவு காசு குடுக்குறாங்கன்னா லாபம் இல்லாம வந்து நமக்கு ஃப்ரீயா கொடுக்க மாட்டாங்களே இப்ப சொந்தக்காரங்களே வந்து அதிக வட்டிக்கெல்லாம் வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்ப அவங்க லாபம் இல்லாம நமக்கு எப்படி இஎம்ஐ கொடுப்பாங்க ஆமா தம்பி எந்த தொழிலா இருந்தாலும் லாபம் இல்லாம செய்ய மாட்டாங்க நம்ம தான் பார்த்து கவனமா எதுனாலும் செய்யணும் சரிக்கா அப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் உஷாராவே இருந்துக்கிறேன் இன்னொரு விஷயம் தம்பி இதே நீங்க வாடகை வீட்டுக்கு போறீங்கன்னா இந்த பிரச்சனையும் இல்ல ஏன்னா ஏதாவது பிரச்சனை சட்டு விட்டு நம்ம அந்த வீட்டை விட்டு கிளம்பிடலாம் இதே நீங்க லீஸ் வீட்டுல இருந்து கிளம்பணும் அப்படின்னா கிளம்ப முடியாது ஏன்னா நம்மளே அங்கேயும் பரட்டி தான் அந்த வீட்டுக்கு அமௌண்ட்டே கொடுத்துருப்போம் இப்போ திடீர்னு கிளம்பினா கிளம்பவே முடியாது அதனால நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு வீட்டுக்கு லீஸுக்கு போகும்போது அந்த வீட்டோட பத்திரம் பட்டா வில்லங்கம் இதெல்லாம் இருக்கா அப்படின்றத ஒரு லாயர் மூலியமா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்கு போனீங்கன்னா நாளப்பில் ஏதாவது பிரச்சனை வந்து இந்த வீட்டு விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொன்னாலும் காசு தரமாட்டேன்னு சொன்னாலும் அது எந்த பிரச்சனை இல்லாம நம்மளே பாத்துக்கலாம் சரிக்கா நான் வீட்ல கலந்து பேசிட்டு ஏதோ என் சக்திக்கு முடிஞ்சதா நான் என்னன்னு பாக்குறேன்க்கா வரேன்க்கா அக்கா இங்க வீடு வீடு வாடகைக்குனா 8000 ரூபாய் லீஸுக்குனா 2 வருஷத்துக்கு 4 லட்சம் அட எல்ல கேட்டா கொலச்சலன்னு பேர் வெப்பேங்க